ஏரிகளில் ஆக்கிரமிப்புகள் செய்பவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருக்கோவிலூர் பகுதிகளில் நடைபெற்று வரும் குடிமராமத்து திட்டப்பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குடிமராமத்து பணி நடக்கக்கூடிய ஏரிகள் மட்டும் இல்லாது விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஏரிகள் இருக்குதோ அந்த ஏரிகளுக்கெல்லாம் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையுமே முழுமையாக அகற்றணும்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எல்லா வட்டாட்சியர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியையும் வந்து சர்வே பண்ணி சம்மந்தப்பட்ட துறை, குறிப்பாக பொதுப்பணித்துறை அல்லது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களோட சர்வே பண்ணி சர்வே பண்ணதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக எவிக்ஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.